அஸ்ஸலாமு அலைக்கும் டாக்டர். வலைக்கும் அஸ்ஸலாம் டாக்டர். இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா காலை உணவை பற்றி. இப்போது என்னன்னா டயட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் எல்லாம் வந்து ஓட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஓட்ஸ் அப்படிங்கிறது எப்படி சாப்பிடலாமா வேணாமா, இல்லை அதனுடைய தன்மைகள் என்ன, அதனுடைய விஷயங்களை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓட்ஸு சாப்பிடலாமா வேண்டாமான்றது, இது நீங்கள் கேட்ட மாதிரி இந்த கேள்வியை பல பேர் கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து உணவே இல்லாத நாட்டில் நம்ம நாடா இல்லை, இல்லை நமக்கு கண்ணுக்கு தெரியாத அரிசிகளே, பாரம்பரிய அரிசிகளேயே எண்ணிலடங்காக இருக்குது. நூற்றுக்கணக்கான அரிசிகளே நம்ம இன்ன வரைக்கும் அதை சாப்பிட்ருப்போமான்னு கூட நமக்கு தெரியாது. ஒரு ஓட்ஸு வந்து விலை பார்த்திங்கன்னா 150 ரூபா ஒரு கிலோ, கரெக்டாக 1/2 கிலோ குறைஞ்சபட்சம் 50 ரூபாய்க்கு கம்மி இல்லை. ஆனால் நாம் பூமியில் வரைக்கும் ஒரு கேழ்வரகு எடுத்திங்கன்னா 1 கிலோ 30 ரூபாய்க்கு கிடைக்கும், கிடைக்குதா இல்லைங்களா? இதை விட நிறையா வரகு, சாமை, திணை, பாரம்பரிய அரிசிகளை நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம். நம்ம எந்த பூமியை ஒத்து வாழ்கின்றோமோ அந்த பூமியில் விளைகின்ற உணவுகள் தான் நமக்கு அந்த சீதோஷ நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு தகுந்தப்படியே அந்த உணவுடைய தன்மை இருக்கும், நம்ம உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த ஓட்ஸே பார்த்திங்கன்னா நல்லா அது மிக கடினமான அரிசி சொல்கிறாங்க. அந்த அரிசி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிஷினில் நல்ல அழுத்தம் கொடுத்து ஒரு லேயர் மாதிரி கொண்டு வந்து விற்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் அதை விடலாம் நமக்கு கிடைக்காத உணவுகள் நம்ம நாட்டில் இல்லையா, நம்முடைய நாட்டுடைய உணவுப் பொருளை நாம் எப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறோமோ அந்த நாட்டுடைய உணவுகளுடைய விளைச்சல் அதிகமாகும், விவசாயத்துக்கு நாம் உதவி செஞ்சோன்னா இருக்கும். விவசாய பொருளே சாப்பிடாமல் விவசாய அற்ற பொருள் நம்ம பூமியில் என்ன விளையுதோ நம்ம பூமியில் விளையக்கூடிய உணவுகளை சாப்பிடும்போது நம்மளுடைய விவசாயிகளுக்கு உதவி செய்ததாகவும், அந்த விவசாய பொருளை வாங்கும்போது அவருடைய வாழ்வாதாரம் பெருக்கம் அதிகமாகும். ஸோ இப்படிலாம் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஹெல்த்தி வைஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம ஆரோக்கியத்துக்கான உணவுகள்லேயும் நம்ம பாரம்பரிய உணவுடைய அரிசிகள்லேயும் எண்ணற்ற அரிசிகள் இருக்குது. விருப்பமான உணவுகள் நமக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அந்த மாதிரி மாற்றத்தை உருவாக்குங்க. விலை குறைவாகவே கிடைக்கும் போது நாம் ஏன் விலையை அதிகம் கொடுத்து வாங்கணும்? ஸோ அதனால தான் அது சாப்பிடலாமா வேணாமான்றது நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பூமியில் விளையிற உணவுக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுங்க, கண்டிப்பாக அதுதான் சிறந்த ஆரோக்கியத்துக்கான வழி. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.